நம்ம எல்லாரும் ஒண்டர்லா இல்ல தீம் பார்க் போனா நிறைய கேம்ஸ் வந்துட்டு பிளே பண்ணணும்னு நினைப்போம். அதுலயும் சில ஆபத்தான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். ரியல் லைஃப்ல கூட ஸ்பைடர்மேன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம எல்லாரும் சவுத் அரேபியால தான் வந்துட்டு எண்ணெயோட விலை தண்ணி மாதிரி விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னொரு ஒரு நாட்டிலயும் வந்துட்டு எண்ணெயோட விலை வந்துட்டு தண்ணி மாதிரி விற்கலாம். சரி, ஓகே, அது என்ன நாடு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். தென் இந்த மாதிரியான அமேசிங் ஃபேக்ட்லாம் நம்ம குட்டி தமிழா சேனல்ல பதிவேற்ற விஷயங்கள்லாம் ட்ராப் அப்படின்றது வந்துட்டு இது வந்துட்டு எங்க ஃபேமஸ் அப்படின்னா வந்துட்டு சவுத் கொரியாவில் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல எல்லாம் கூட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் சவுத் கொரியாவில் பார்க்கும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக வந்துட்டு இந்த கேமை பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா வந்துட்டு 350 அடி வந்துட்டு ஹைட்டில் ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டுட்டு ரொம்ப ஸ்பீடாக கீழே இறக்கி ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு அந்த ஹைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஊஞ்சல் மாதிரி ஒரு ரவுண்டை வந்துட்டு சுற்றுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிய வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹைட்ல போயிட்டு சுத்துறது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல கொடுக்கும் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்தது வந்துட்டு பெண்டலாம் ரைட் அப்படின்ற ஒரு ரைடு. ஆக்சுவலா இது வந்துட்டு எல்லா ஒரு தீம் பார்க்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரவுண்ட் ஷேப்ல இது வந்துட்டு மேலே கீழே இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரைட் லெஃப்ட் போற இதுல வந்துட்டு பெருசா எதுவும் இல்லையே, இது வந்து சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா வந்துட்டு இதுல ஏறி நம்ம உட்காந்து அது மேலையும் கீழேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் போயிட்டு வரும்போது நம்மளுக்குள்ள இருக்க ஷேக்கிங் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம போய் பார்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டையர் வே டு ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரைடு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஊஞ்சலில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு த்ரில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4000 அடிக்கு மேலே வந்துட்டு இந்த ஊஞ்சலை செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் மூவி பார்த்துருப்போம். தென் அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவரோட பேர் தான் வந்துட்டு ட்ராய். இவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அவரோட உடம்புல வந்துட்டு ஸ்பைடர்மேனுக்கான பிளெக்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிளெக்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால இவர் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல நிறைய பேர் வந்துட்டு இவரை கிண்டல் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இந்த மாதிரி இன்டர்நெட்ல வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவரோட இந்த மாதிரியான திறமையை பார்த்துட்டு நிறைய மூவிஸ்லயும் சரி நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்துட்டு இவருக்கு ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து இவரை வந்துட்டு ஹாரர் மூவில எல்லாம் நிறைய நடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரியல் டைம் ஸ்பைடர்மேன் அப்படின்னா அது இவரை தான் சொல்லணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை அவங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏன் அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு அந்த மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி டேஸ்ட்லெஸ் தெரியுது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஏஜ்டு ஆக ஆக அவங்க நாக்கில் இருக்க அந்த சுவை பொட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த சுவை பொட்டுக்கள் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் நாக்கை நீட்டி பாருங்கள், ஒரு மாதிரி வந்துட்டு டாட் டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட்லெஸ் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சவுத் அரேபியாவில் தான் வந்துட்டு ஆயிலோட ரேட் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சவுத் அரேபியாவை தவிர்த்துட்டு இன்னொரு ஒரு நாட்டிலையும் வந்துட்டு ஆயிலோட ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெனிசுலா நாட்டிலையும் வந்துட்டு இந்த மாதிரி சவுத் கொரியா மாதிரியே எண்ணெயோட ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக்சுவலாக இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டோரி. என்ன அப்படின்னா நார்த் கொரியாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு வீடு வந்துட்டு தீபத்தி எரிஞ்சிருக்கா, அந்த வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் வந்துட்டு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் போய் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்ப ஒரு மாதிரி சேஃபாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் வெளியில் சேஃபாக வந்துட்டாங்க. அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த பெண் குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்துட்டு அந்த நாட்டோட தேச தலைவர்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பாற்றிருக்கணும், அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களை காப்பாற்றிட்டாங்க அப்படின்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த அம்மாவை வந்துட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு அடுத்ததான் இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஸ்காட்லாண்டில் ஒரு சட்டத்தை வந்துட்டு பின்பற்றுறாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு எக்காரணத்து கொண்டு குழந்தைகளை பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்
பேரண்ட்ஸ் ஆகட்டும் அந்த குழந்தைகளை எந்த விதத்துலயும் அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் அடிச்சாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்க பெரிய ஒரு குற்றமா வந்துட்டு கருதப்பட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனையா கொடுப்பாங்களாம். அது பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ்னா வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக திங்க் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.